என்னடா டோட்டா வண்டிலாம் எடுத்துன்னு வந்துருக்கு, சவுண்டே அதிகமாக, எப்படி சொல்கிறது அப்படி சொல்லுவாங்க, அசிங்கப்படுத்துனாங்க எல்லாமே. நீங்கள் மகேந்திரா பக்கத்தில் ரொட்டேட்டர் ஓட்டுட்டோம், நீங்கள் இந்த வண்டி எடுத்துன்னு போட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும், எக்ஸ்ட்ரா டார்க் பண்ணுறதால கொஞ்சம் வந்து நல்லாவே இழுக்கும், கொஞ்சம் ஆனால் நம்மளுக்கு மைலேஜ் கொஞ்சம் பிரச்சனை வரும். ஓட்டி ஓட்டி பழகமாயிடுச்சு எனக்கு, ஓகே. மற்றவங்களுக்கு இது ஓட்டால் அது பிடிக்காது, முன்னாடி உங்களுக்கு பேரிங் கூட இதனால் வரலையும் நான் மாற்றினது கிடையாது. ப்ரோ வணக்கம். ப்ரோ ஆ வணக்கம் ப்ரோ. உங்கள் பேர், உங்கள் ஊர்? என் பேர் வந்து செல்வம், காட்டுப்பயிரிலேருந்து வரேன். ஓகே ப்ரோ, இப்போ பார்த்தீங்கன்னா சுவராஜில் 744XT பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சுருக்கீங்க ப்ரோ. ஆமாம் ப்ரோ. இந்த டிராக்டர் எப்போ எடுத்தீங்க, இதனுடைய மாடல்னா எவ்வளோ ஹெச்பி ப்ரோ? இது 2022 மாடல் இது. இது 744XT. ஓகே ப்ரோ. ப்ரோ இப்போ சுவராஜிலே பார்த்தீங்கன்னா XT இருக்குது, XM இருக்குது, FE இருக்குது, மூணுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன ப்ரோ? மூணுக்கும் இல்லை டிஃப்ரெண்ட் வந்து இது எக்ஸ்ட்ரா டார்க் பண்ணுறதால கொஞ்சம் வந்து நல்லாவே இழுக்கும், கொஞ்சம் ஆனால் நம்மளுக்கு மைலேஜ் கொஞ்சம் பிரச்சனை வரும். ஓகே ப்ரோ. எஃப்இன்றது வந்து ஃபியூல் எக்கனாமி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அதனால் நம்மளுக்கு டீசல் சிக்கனம் வரும். ஓகே ப்ரோ. இதே எக்ஸ்எம், எக்ஸ்எம் எக்ஸ்எம் வந்து அதே மாதிரி தான், சைடு கீரு அது கொஞ்சம், அதான் எஃப்இக்குனா கொஞ்சம் மைலேஜ் இன்னும் கொஞ்சம் அந்த மாதிரி அது சொல்லுவாங்க. ஓகே ப்ரோ. நீங்கள் இப்போ இந்த டிராக்டர் ஃபீல்டில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? நான் வந்து டிராக்டர் ஃபீல்டில் ஒரு 4 வருஷமாக இருக்கும். 4 வருஷமாக இருக்கீங்க. ஓகே, நீங்கள் உங்கள் லைஃப்பில் இந்த 4 வருஷத்தில் என்னென்ன டிராக்டர்லாம் நீங்கள் ஓட்டியிருக்கீங்க? மகேந்திரா ஓட்டியிருக்கேன், சுராஜ், நியூலாண்டு. ஓகே ப்ரோ. இப்போ உங்கள் டிராக்டர் ஓட்டியிருக்கீங்க, நீங்கள் சுராஜில் 744 போல் இந்த டிராக்டர் தான் எடுக்கணும் விருப்பப்பட்டது காரணம்னா என்ன பிடிச்சி எடுத்தீங்க? லோடு, ரொட்டேட்ரு, உழவு நல்லாயிருக்கும். நீங்கள் மகேந்திரா பக்கத்தில் உழவு ரொட்டேட்டர் ஓட்டுட்டோம், நீங்கள் இந்த வண்டி எடுத்துன்னு போட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும், உழவு வந்து இது பீட்டு ஸ்பீடு அதிகம், நல்லாயிருக்கும் உழவு, அவன் வந்து கம்மியாக இருக்கும் ஸ்பீடு, அதனால் நல்லா இருக்காது. இப்போ இதே இப்போ ரொட்டேட்டருக்கு மைலேஜ்னு பார்க்கும்போது எவ்வளோ ப்ரோ தருதுண்ணா? ரொட்டேட்டருக்கு மைலேஜ் கம்மி தான். இதுவே ஆம கலப்பை 9.2 கலப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட்லேயே போவோம், ஹை செகண்ட்லேயே இந்த வண்டி போகும், ஆனால் எண்ணெய் கம்மியாக தான் குடிக்கும், 5 குள்ளே தான் ஓடும். ஓகே ப்ரோ. பார்த்தீங்கன்னா இப்போ கியர் பார்க்கும் போது 5 செகண்டில் போட்டு ஓடுறீங்க ப்ரோ, அப்படி பார்க்கும்போது உங்கள் ஊரில் மண் வந்து எதை மாதிரி தன்மை கொண்டது? நம்ம ஊரில் வந்து களிமண்ணும் இருக்குது, செம்மண் இருக்குது, எல்லா மண்ணிலையும் ஓட்டுறோம். ஓகே ப்ரோ. இப்போ அதை மாதிரி இடத்துக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ஆர்பிஎம் வச்சு ஓட்டுறீங்க? 12-13. ஓகே ப்ரோ. இப்போ உங்கள் ஊரில் அதிகபட்சமாக என்ன டிராக்டர் ப்ரோ அதிகமாக இருக்குது? நம்ம ஊரில் இருக்குது பார்த்தா மகேந்திரா தான் இருக்குது. மகேந்திரா தான் இருக்குது. இப்போ சுவராஜ்னு பார்க்கும்போது? சுவராஜ்ன்னு பார்த்தா நம்ம ஒரு 3 பேர். இப்போது நீங்கள் புதுசாக அந்த டிராக்டர் எட்டும் போயிருப்பீங்க, எட்டும் போகும்போது மற்ற டிராக்டருக்காரங்க அந்த டிராக்டர் பார்த்து என்ன சொன்னாங்க, ஓட்டி பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? ஓட்டி பார்த்துட்டு என்னடா டோட்டா வண்டிலாம் எடுத்துன்னு வந்திருக்கு, சவுண்டே அதிகமாக, எப்படி சொல்கிறது அப்படி சொல்லுவாங்க, அசிங்கப்படுத்துனாங்க எல்லாமே. இப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? நாம் வந்து நம்ம வேலைக்கு எப்படி எது சூட் ஆகுதோ அதுதான் பண்ண முடியும். இப்போ மகேந்திராலாம் எடுத்திங்கன்னா பேலர் போட்டு ஓட்ட முடியாது, நமக்கு எந்த வேலைக்கு யூஸ் ஆகுமோ லோடுக்கு பேலரு சேடை ஓட்டும், அது யூஸ் ஆகிற மாதிரி தான் நம்ம வண்டி எடுப்போம். அதனால் நம்ம இது பீட்டு ஸ்பீடுன்றதால டபுள் கிளர்ச்சி, அதனால் இது எடுத்தது. ஓகே ப்ரோ. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிடிஓன்னு பார்க்கும்போதுனா ரிவர்ஸ் பிடிஓன்னு இதில் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க ப்ரோ. ஆமாம், மென்ஷன். இப்போ ரிவர்ஸ் பிடிஓ இருக்கிறதால உண்மையிலேயே அதோட அதோட பர்பஸ் தான், ரிவர்ஸ் பிடி என்னென்ன யூஸ் பண்ணுங்க? ரொட்டேட்டர் ஓட்டிகிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் ஈரமானது ஓட்டும் போது உங்களுக்கு மண் அப்பிக்கும், அப்போ என்ன பண்ணீங்க, நீங்கள் எவ்வளோ தான் ஸ்பீடு போட்டு சுற்றி பார்த்தாலும் மண் கீழே விழாது. ரிவர்ஸ் இருந்தாக்கா போட்டு வந்தோம்னா மண் ரொட்டேட்டர்லேருந்து கீழே எடுத்து நம்ம கையால் குத்த வேண்டியது அவசியம் கிடையாது. ஓகே, நல்லா கீழே இறங்கி போகல போட்டு உட்காந்த இடத்துல எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ப்ரோ. இப்போ நீங்கள் வச்சுக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா சென்டர் ஷிஃப்ட் கியர் பாக்ஸ் இருக்குது ப்ரோ. இப்போ நீங்கள் மற்ற டிராக்டர்லாம் சைடு ஷிஃப்ட் யூஸ் பண்ணியிருக்கலாம். சைடு ஷிஃப்ட்டும் யூஸ். ஓகே ப்ரோ, உண்மையிலேயே ஆனால் சைடு ஷிஃப்ட் இருந்தால் நல்லதுதா இல்லை சென்டர் ஷிஃப்ட் இருந்தால் நல்லதுங்களா? ரெண்டுமே அவங்க ஓட்டி பழகிட்டால் எல்லாமே ஈஸி தான். இப்போ எனக்கு இது ஓட்டி ஓட்டி பழகமாயிடுச்சு எனக்கு, ஓகே. மற்றவங்களுக்கு இது ஓட்டால் அது பிடிக்காது. ஓகே ப்ரோ, அதுதான். ஸோ ஓகே ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா டிராக்டர் பார்த்தீங்கன்னா ரீவேல்யூ வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு சில டிராக்டர்லாம் சொல்கிறாங்க. ஆமாம். அப்படி பார்க்கும்போது இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த டிராக்டர் வந்து ரீவேல்யூ அதிகம், எந்த டிராக்டர் வந்து ரீவேல்யூ ரொம்ப கம்மின்னு நினைக்கிறீங்க? மகேந்திரா ரீவேல்யூ என்றைக்குமே உண்டு, நம்மளது கொஞ்சம் கம்மி தான். சுராஜ் நம்ம ஒன்றும் விற்க போகிறது கிடையாது, எது நம்மளுக்கு நல்ல பொருள் நம்ம அதுதான் எடுக்கிறோம், நம்ம இடத்தது நம்மளே வச்சுன்னு ஓட்டுறது தான், விற்கிறதுக்கெலாம் நம்ம எடுக்கலாம். ஓகே ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிராக்டர் புதுசாக வாங்கி வராங்க ப்ரோ, வாங்கி வந்தவங்க டெய்லியும் என்னென்னலாம் முக்கியமாக செக் பண்ணணும் ப்ரோ ஒரு டிராக்டர்னா? டெய்லியும் செக் பண்ண, டெய்லியில் ஒரு ரெகுலராக செக் பண்ணா ஓட்டுறது, ஆயில் இருக்கான்னு பார்க்கணும், கிரவுண்ட் ஆயில் இருக்கான்னு செக் பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் கிரீஸ் அடிக்கணும் சும்மா அப்பப்போ கிளர்ச்சி பண்ணிட்டாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா நார்மல் இப்போது சர்வீஸ் டைமிங்ன்றது இதனுடைய டைமிங் எவ்வளோ ப்ரோ?
டைமிங் வந்து ஒரு 350-400 அவரில் பண்ணலாம். 350-400 ஓகே ப்ரோ. இப்போ அப்படி பண்ணும்போது நார்மல் அதிகபட்சம் தான், அதிக அதிகபட்சம் ஓகே ப்ரோ. இப்போ அப்படி பண்ணுறீங்க, நார்மல் ஆயில் சர்வீஸ் வந்து எவ்வளோ செலவாகும் இந்த டிராக்டர்? ஆயில் கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3500 ரூபாய் வரும், 3500-600 வரும். இது லேபர் சேர்த்திங்கன்னா ஒரு 4 ரூபா வரும். ஓகே ப்ரோ ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக அந்த டிராக்டர் வச்சுருக்கீங்க ப்ரோ. மெயின்டெனன்ஸும் பார்க்கும்போது இது வரைக்கும் உங்களுக்கு இதில் என்னென்ன பிரச்சனைகள் வந்தது? கிளட்ச் பிளேட் ஏன்னா போயிருக்கு, அது மாதிரி பிரேக் ஏன் போயிருக்காம ஏன் வந்துருக்குங்களா? இது வரலையும் ஒரு 1500 மணி நேரம் ஓட்டியிருக்கேன். இதனால் வரலையும் நான் வண்டியில் மாற்றினது எதுவுமே கிடையாது. முன்னாடிகளுக்கு பேரிங் கூட இதனால் வரலையும் நான் மாற்றினது கிடையாது. அதுதான் மெயின்டெனன்ஸ்னு ஒன்றும் பண்ணலை. ஓகே ஓகே. மெயின்டெனன்ஸும் அவங்க ரொம்ப கம்மி தான் இருக்கு. ஆமாம், ரொம்ப கம்மி தான். ஓகே ப்ரோ. இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த டிராக்டர் வந்து எடுக்க வராங்க வச்சுக்கோங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைப்பீங்க, என்னென்ன காரணத்துக்கு அந்த டிராக்டர் எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? வீடியோ பார்த்துட்டு அவங்க உங்களுக்கு என்ன வேலை உங்களுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுவராஜி வேலை வந்து பேலரு, லோடு, ரொட்டேட்டரு, கொக்கி கலப்பு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது யூஸ் அதிகமாக இருக்கோ, இப்போ ரொட்டேட்டருக்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம மைலேஜ் கம்மியாக தரும். நீங்கள் ரொட்டேட்டர் தான் அதிகமாக ஓட்டுவீங்கன்னா நீங்கள் இது சைடு வர தேவையில்லை. அப்படி நான் ரொட்டேட்டர் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டுவேன், மற்றபடி நம்மளுக்கு லோடு தான் தேவை. லோடு பேலர் ஓட்டுற மாதிரினா நீங்கள் இந்த சைடு வரலாம். ஓகே ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா பேலர் யூஸ் பண்ணுறீங்க ப்ரோ, ஆம்பல் பேலரு? ஆமாம். ஓகே. இப்போ நீங்கள் இந்த டிராக்டருக்கு ஆம்பல் பேலர் தான் கிராஸ் ஷூட் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணதுக்காரணம் நீ எப்படி எடுத்தீங்க? இந்த வண்டிக்கு ஆம்பல் பேலர் தான் இல்லை, இப்போதைக்கு ஆம்பல் பேலர் நல்லா போயிட்டுருக்கு. ஓகே. நம்ம ஏரியா பக்கம் பக்கத்தில் எல்லாமே பொருளும் கிடைக்குது, நம்ம அதனால் ஆம்பளை சூஸ் பண்ணுவோம். ஓகே ப்ரோ. இப்போது ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ கட்டு ப்ரோ நீங்கள் அதிக பேசாமல் போட்டிருக்கீங்க? ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 50 கட்டு போடலாம். 50 கட்டு. இப்போ உங்கள் ஊரில் கட்டுக்கு எவ்வளோ ரேட்டு போகுது? கட்டுக்கு 40 ரூபா போகுது. ஓகே ப்ரோ. இப்போ பேலருக்கு எவ்வளோ மைலேஜ் எதுனா செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஒரு 2000 ரூபாய்க்கு போட்டால் போய் வரைக்கும் வரலாம். ஓகே. ஆனால் அந்த போய் வரைக்கும் எத்தனை கட்டு ப்ரோ போடுவீங்க? அது நம்ம ஓட்டுற ஸ்பீடை பொறுத்து இருக்கு. நம்ம ஒரு நாளுக்கு ஒரு 300 கட்டு ஓட்டலான்னு வச்சு. அதுக்கு பிடிஓ ஆர்பிஎம் எவ்வளோ வைப்பீங்க? பிடிஓ 540 தான். 540 தான் வைப்பீங்க? ஓகே ப்ரோ. பிடிஓ 540 போட்டு ஒரு 12 தான். ஏன்னா இதுக்கு பிடிஓ ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. 540 இருக்குது, அதை தவிர்த்துட்டு 540 எக்கனாமின்ற ரிவர்ஸ் பிடிஓ இருக்குது. ஸோ ஓகே ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங்கா பவர் ஸ்டேரிங்? பவர் ஸ்டேரிங். இப்போ அப்படி இருக்கும்போது மூலம் முழுக்க திரும்புறதுக்கு எப்படி இருக்குது? மூளை முடக்க திரும்பது நல்லா தான் இருக்குது. ஓகே ப்ரோ. இப்போ பேலரோட வெயிட்னு பார்க்கும்போதுன்னா கிட்டத்தட்ட 580 கேஜி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ப்ரோ. அவ்வளோ வெயிட்டு போட்டு இது போகும்போது ஃப்ரண்ட் எல்லாம் தூக்குங்களா டிராக்டர்? ஆ, ஃப்ரண்ட்டு ஒரு கொஞ்சம் ஹைட்டான வரப்பெல்லாம் ஏறும்போது கொஞ்சம் தூக்கம் தான். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்றி கொஞ்சம் இறக்க வேண்டும். ஏன்னா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பேலர் வச்சுன்னு ரிவர்ஸில் ஏறுவாங்க. ஆனால் ஃப்ரண்ட்டு தூக்குறதுன்றதால கொஞ்சம் ஹைட்டான வரப்பெல்லாம் நம்ம ரிவர்ஸில் ஏற்றிக்கலாம். இப்போ ஜாண்டியர்லாம் பார்த்தீங்கன்னா இதை விட மோசமாக தூக்கும். இதுவே வெயிட்டான வண்டி, இது அந்தளவுக்கு தூக்காது. ரொம்ப பெரிய வரப்புனா மட்டும்தான் தூக்கும். ஓகே ப்ரோ. இப்போ இந்த டிராக்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க ப்ரோ, இன்னும் இந்த டிராக்டர்லேயே இது இப்படிலாம் மாற்றி கொடுத்தா இன்னுமே இந்த டிராக்டர் சூப்பராக இருந்துக்குன்னு என்ன சொல்லுவீங்க? சைடு கீர் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். சைடு கீர் வேறு எதனா இந்த டிராக்டரில் ரொம்ப பிடிச்சதுனா என்ன சொல்லுவீங்க ப்ரோ? இந்த வண்டியில் அதிகம் பிடிச்சது வந்து ஹைட்ராலிக் பவர். ஹைட்ராலிக் பவர் நம்ம ரெக்க கலப்பை அந்த மாதிரி ஹைட்ராலிக் கலப்பு போட்டு ஓட்டிக்கலாம். டபுள் ஹைட்ராலிக் இருக்குது. கிளச்சு டபுள் கிளச்சுன்றதெல்லாம் யூஸ் பண்ணி கிளச்சு டுவல். ஆமாம். ஓகே. ஸோ ஓகே ப்ரோ, எங்ககிட்ட இவ்வளோ நேரம் இந்த தகவலை பகிர்ந்து ரொம்ப நன்றி ப்ரோ. ஓகே ப்ரோ.